நமக்கு முன்னே நிறைய சவால்கள் எதிர்கொண்டிருக்கின்றன. மனதில் திடம் இருந்தால் அவற்றை எதிர்நோக்கி வெற்றி கொள்ள முடியும். இங்கே காண இருப்பது ஒரு சாதனையாளர். இரண்டு ராட்சத பலூன்களின் நடுவே கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பியில் சீன இளைஞர் ஒருவர் நடந்து சாதனை படைத்திருக்கின்றார். அந்தரத்தில் இரும்பு கம்பியின் மீது நடந்து சாதனை புரிந்து புகழ் பெற்றவர் ஜைமதி ஐசன். சீனாவை சேர்ந்தவரான இந்த சாகச கலைஞர் 200 மீட்டர் உயரத்தில் பறக்கவிடப்பட்ட இரண்டு ராட்சத பலூன்கள் நடுவே கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பியின் மீது நடந்து சாதனை படைக்க திட்டமிட்டார். அதன்படி 200 மீட்டர் உயரத்தில் இரும்பு கம்பியின் மேல் 15 மீட்டர் தூரம் நடந்து ஐசன் சாதனை படைத்தார். இவர் இதற்கு முன்னதாக 3 முறை இதே போன்று 6 அடி உயரத்தில் கட்டப்பட்டு இருந்த இரும்பு கம்பிகளுக்கு நடுவே முன்னும் பின்னும் நடந்து கின்னஸ் சாதனை படைத்தவராவார். தற்போது 4வது முறையாக 200 மீட்டர் உயரத்தில் இதுபோன்ற சாதனை நிகழ்த்தி கின்னஸில் இடம் பிடித்திருக்கின்றார். உலகெங்கும் ஓரின சேர்க்கையாளரின் கூக்குரல் ஒலித்து வருகின்றது. நெதர்லாந்து நாட்டில் ஓரின சேர்க்கையாளரின் கண்கவர் பேரணி நடைபெற்றது. நெதர்லாந்து நாட்டின் ஹாம்ஸ்டர்டாம் நகரில் ஓரின சேர்க்கையாளர்கள் ஆண்டுதோறும் 1 வாரம் திருவிழா கொண்டாடுவது வழக்கமாகும். அவ்வாறு நடைபெற்ற ஓரின சேர்க்கையாளர்கள் திருவிழாவில் 18 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஆம்ஸ்டர்டாம் கால்வாயில் படகு சவாரி செய்தனர். அப்போது அவர்கள் ஓரின பாலியல் கல்வியை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஒரு நிகழ்ச்சி விபத்தாவதற்கு பலரும் பொறுப்பு ஏற்க வேண்டும். அதில் பயணம் செய்வர் உள்பட சீனாவின் ஜியாங்ஷி மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கர சாலை விபத்தில் 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலர் படுகாயம் உற்றனர். அங்கு உள்ள அதிவேக விரைவு சாலையில் வாகனங்கள் வேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு டிராக் மற்றும் வாகனத்துடன் உரச எதிர்வரிசையில் வந்து கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோதின. திடீரென ஏற்பட்ட இந்த விபத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக மோதி விபத்துக்குள்ளாயின. ஆலைகளில் தீயணைக்கும் கருவிகளின் பயன்பாடும் நிரூபிக்கின்ற முறையும் கவலை அளிப்பதாக இருக்கின்றது. சீனாவில் ரசாயன ஆலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்பு துறையினர் 5 மணி நேரங்கள் போராடி அணைத்தனர். இதனால் அங்கு உள்ள பெரிய தொழிற்சாலைகள் மருந்து குடோன்கள் தீயில் சிக்காமல் தப்பின. சீனாவில் ஷிஜியாங் மாகாணத்தைச் சேர்ந்த புயாங் நகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் இருப்பு வைத்திருந்த ரசாயன குவியல் கடுமையான வெப்பத்தின் காரணமாக வெடித்தது. இதையடுத்து அங்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆலை முழுவதுமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. உடனடியாக தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனையடுத்து அந்த ஆலையின் அருகே உள்ள ரசாயன குடோன்கள் மற்றும் தொழிற்கூடங்கள் பெரும் தீ விபத்தில் சிக்காமல் தப்பின. இந்த தீ விபத்தின் போது அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் தீயணைப்பு துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சர்வதேச நாடுகளில் நடத்தப்படுகின்ற அழகி போட்டிகள் எல்லாம் அழகுக்கான போட்டி அல்ல. அவை
நமது உடல் ஆரோக்கியத்திற்கான அளவுகோலாகும். பிரேசில் நாட்டில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற உலக அழகி போட்டியின் இறுதி சுற்று போட்டிக்கான தகுதி தேர்வில் சீன அழகிகள் முதல் இரண்டாம் இடங்களை பெற்று முன்னணி வகித்து வருகின்றனர். உலக அழகி போட்டியின் இறுதி சுற்று போட்டி பிரேசில் நாட்டில் சாவோ பாலோ நகரில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்கும் சீனாவை சேர்ந்த 24 வயதான லுவா ஷிலின், 20 வயதை நிரம்பிய லீ ஷிகான் ஆகிய இரு மாடல் அழகிகள் நியூயார்க் நகரில் பயிற்சி பெற்றனர். இந்த சீன அழகிகளுக்கு அமெரிக்காவின் முன்னணி மாடல் அழகி லூ ஜெய்ரா பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சியின் தகுதி தேர்வில் இரு அழகிகளும் இறுதிப் போட்டியில் பங்கு பெறுகின்ற அளவில் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்திருக்கின்றனர். காமெடி நடிப்பின் மூலமாக புகழின் உச்சத்தை எட்டிப்பிடித்தவர் ரோவான் அட்கின்சன். இவர் பிபிசியின் பிளேகேடர் என்னும் தொலைக்காட்சி தொடரில் மிஸ்டர் பீன் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர். இங்கிலாந்தில் இருக்கின்ற பீட்டர்போரோ என்னும் இடத்திற்கு அருகே இருக்கின்ற கேம்ரின் ஷியர் என்னும் இடத்தில் இவர் பயணம் செய்தபோது இவரது மாக்லேரின் சூப்பர் கார் விபத்துக்குள்ளானது. இதில் லேசான காயங்களுடன் மிஸ்டர் பீன் உயிர் தப்பினார். பிபிசியின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அவர் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு தெருவிளக்கு கம்பத்திற்கும் மரத்திற்கும் நடுவில் கார் மோதி தீபிடித்தது. தீபிடித்து நொறுங்கி போன காரின் இடுபாடுகளில் இருந்து மிஸ்டர் பீன் உடனடியாக வெளியேறி உயிர் தப்பினார். செய்திகளில் நல்ல செய்தி கெட்ட செய்தி என்று இரு வகை உண்டு. சில நேரங்களில் ஒரு சிலருக்கு கெட்ட செய்தியானது மற்றவருக்கு நல்ல செய்தியாக அமையும். லிபியாவில் அதிபர் கடாஃபிக்கு எதிரான போராட்டம் வலுத்து வருகின்ற நிலையில் நேட்டோ படைகள் நடத்திய தாக்குதலில் கடாஃபியின் மகன் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிபர் கடாஃபிக்கு எதிராக போராடி வருகின்ற புரட்சி படையினருக்கு ஆதரவாக நேட்டோ படைகளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் அங்கு உள்ள ஸ்லைடன் நகரில் அமைந்திருக்கின்ற கடாஃபியின் முகாம் மீது நேட்டோ படைகள் நடத்திய விமான தாக்குதலில் கடாஃபியின் மகன் காமிஸ் உட்பட 30 பேர் கொல்லப்பட்டதாக புரட்சிப்படை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கடாஃபியின் மகன் கொல்லப்பட்டது தங்களது ஒற்றர்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் புரட்சிப்படை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். உலகில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பஞ்சம் இனியாவது தீருமா என்று பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்கின்றதாம். செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அமெரிக்காவின் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பூமியைப் போலவே மற்ற கிரகங்களிலும் உயிர்கள் வாழுகின்றனவா என்பதை கண்டறிய பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக செவ்வாய் கிரகத்தில் நாசா விஞ்ஞானிகள் தீவிர பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்கின்றதா என்பதை உன்னிப்பாக ஆராய்ந்து வருகை தந்த நாசா விஞ்ஞானிகள் தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கின்றனர். செவ்வாய் கிரகத்தில் உப்புத்தன்மை கொண்ட ஆறுகள் இருப்பதை புதிய புகைப்படங்கள் தெளிவுபடுத்துகின்றன. இந்த ஆறுகள் பனிக்கட்டி நிலையை விட திரவ வடிவில் இருப்பது உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். என்ன நேர்களே, உலகில் நடைபெற்ற பல்வேறு சுவையான சம்பவங்களை உங்களுக்காக நாங்கள் தொகுத்தளித்தோம். மீண்டும் புதிய நிகழ்வுகளோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.